நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு பனைமரத்தை தரிசனம் செய்தால் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் முக்திக்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போரூர் பட்டீஸ்வரர் தான் இவர். போரூர் பட்டீஸ்வரரை சரணடைந்தோருக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்பதற்கு சான்றாக திருக்கோவிலுக்கும் நெய்யல் ஆற்றிற்கும் இடையே உயரமான பனைமரம் ஒன்று உள்ளது. இங்குள்ள பனைமரத்தை தரிசனம் செய்தால் அழியாத புகழ் கிடைக்கும் என்று பொருள். ஆதிசங்கரர் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்துள்ளார். இந்த பனைமரம் பல நூற்றாண்டுகளாய் அழியாமல் உள்ளது. அதன் பட்டைகளை தின்றால் நோய் நொடிகள் நீங்குகின்றன. அதனால் இதற்கு இரவா பனை என்று பெயர். இத்தலத்தை தரிசிப்போருக்கு இனி பிறப்பில்லை என்பது பொருள். இத்தலம் என்றைக்கும் அழிவு இல்லாதது என்றும், அழியாத இறைவனைப் போல அவன் எழுந்தருளியுள்ள இத்தலமும் அழியாமல் இருக்கிறது. இதற்கு சான்று இந்த இரவா பனை மரம். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கச்சியப்ப முனிவர் தன்னுடைய பாடல்களில் இவ்வாறு குறிப்பிடுறார். அறவானர்கள் போற்றிடும் போரூர் அழியா எமக்கோர் இடமாகி உறவாம். அதனால் எமைப்போல் உளவாது அதனுக்கு ஒரு சான்று அங்கு இரவா பனை ஒன்று உள்ளது அப்படின்னு பாடியிருக்காரு. நண்பர்கள், இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.